இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதோட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கசகசா பட்டை, சோம்பு, கரம் மசாலா, மிளகாய் மல்லியை தூள், உப்பு எடுத்துருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை வந்து குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வச்சுருந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து கசகசப்பட்ட சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்குவோம். கசகசப்பட்ட கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அதில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இதோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுத சேர்க்குறோம். அதோட அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நம்ம ஏற்கனவே போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதோட இப்போ நம்ம வந்து அதில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதோட இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ கரம் மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய் மல்லி மசாலா தூளையும் இதோட சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க அந்த கறி அதோட சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த மட்டன் கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கிரேவி எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ரசமும் மட்டன் கிரேவியும் தான் சாப்பாடு. இந்த ரசம் வந்து கறி வேக வச்ச தண்ணியில் வச்சது கறி ரசம்தான். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.